முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி நெல்லை மாநகர 29வது வார்டில் உள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் வைத்து வருமுன் காப்போம் திட்டம் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமினை நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் பாலை சட்டமன்ற உறுப்பினருமான திரு அப்துல் வஹாப் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார். அப்போது 29வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுதா உடனே இந்நிகழ்ச்சியில் ஐடி விங் தச்சை மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவசுப் கோமதி சங்கர், கண்ணன், அவைத்தலைவர் சங்கர், சீனிவாசன், கிட்டு என்ற முத்துகிருஷ்ணன், செந்தூர் முத்து, ராஜா, மாணிக்கம், பிரதிநிதி சுப்பிரமணியன் என்ற சுப்ரி, பிரதிநிதி சங்கரசுப்பு, பிரதிநிதி ஹென்றி ராஜன், பிரதிநிதி மாரிமுத்து, பொன் சுப்பையா, பெரிய மாரிமுத்து, இசக்கி முத்து, அப்ரானந்தம், பேச்சி, திருப்பதி, ஷண்முகனைனார், கதிரோடையார், வேலு, சிவமகேஷ் மற்றும் 29வது வார்டு அமைப்பாளர் வேல்ராஜா உட்பட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டார்கள்.